ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் கவிதா. என்னோட நேற்று வீடியோவில் எங்கள் வீட்டில் எப்படி நாங்கள் பொங்கல் செலிப்ரேட் பண்ணோம் அப்படின்னு நான் குட்டியாக ஒரு வீடியோ போட்டிருப்பேன். அந்த வீடியோவில் பொங்கல் அன்னைக்கு நான் செஞ்ச ரெசிபியை பற்றி ஃபுல் டீட்டெயிலாக ஒரு வீடியோ போடுறேன் அப்படின்னு சொல்லியிருப்பேன். ஆக்சுவலி அந்த வீடியோ தான் இது. பொங்கல் அன்னைக்கு ரொம்ப சிம்பிளான மெனு தான் நம்ம வீட்டில். நார்மலாக சாதம், பருப்பு, ரசம், சக்கரை பொங்கல் அண்ட் பூசணிக்காய் பொரியல் தான். பொங்கல்னாலே பூசணிக்காய் சீசன்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். நிறைய பேர் வீட்டில் பூசணிக்காய் பொரியல் கண்டிப்பாக செஞ்சுருப்பீங்க. நம்ம வீட்லேயும் பூசணிக்காய் பொரியலும் அண்ட் ஆப்வியஸ்லி சக்கரை பொங்கலும் தான். அதை எப்படி செய்யறது அப்படின்னு தெரியாதவங்களுக்கு, பிகினர்ஸாக இருக்கீங்க, இந்த வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். என் ஸ்டைலில் நான் எப்படி செஞ்சேன் அப்படிங்கிறத ஷேர் பண்ணிக்கிறதுக்காக தான் நான் இந்த வீடியோ போஸ்ட் பண்ணுறேன். ஓகே, வாங்க எப்படி செய்யறது அப்படின்னு டக்குன்னு ஒரு ரெசிபி வீடியோ பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பார்க்க போகிறது பூசணிக்காய் பொரியல் தான். ஒரு வாணலில் ஒரு 2-3 ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சோடனே கடுகு, உளுந்து, சீரகம் அதை பொரிய விடுங்க. அது நல்லா பொரிஞ்ச பிறகு ஒரு பிஞ்ச் அளவு பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு நல்லா பெரிய வெங்காயம் ஓரளவு குட்டி குட்டியாக வெட்டி அதில் சேர்த்துக்கோங்க. அண்ட் 2 நீளமான பச்சை மிளகாய் லைட்டாக கீறி விட்டு அதை சேர்த்துக்கோங்க. அப்புறம் ஒரு கொத்து கருவேப்பிலை அண்ட் ஒரு பெரிய தக்காளியை கட் பண்ணி சேர்த்துருக்கேன். 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள் அண்ட் ஓரளவு தேவையான அளவு உப்பு இப்போயே நான் சேர்த்துக்கிறேன். உப்பும் மஞ்சத்தூளும் சேர்ந்து வதக்கும் போது தக்காளி சீக்கிரமாக நமக்கு வந்துட்டு வதங்கிரும், மசிஞ்சிரும். இப்போ நம்ம மிளகாத்தூள் சேர்த்துக்க போகிறோம். ஆல்ரெடி பச்சை மிளகாய் சேர்த்ததுனால நான் ஒரு ஸ்பூன் அளவு தான் மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன். இது குழம்பு மிளகாத்தூள் தான். மிளகாத்தூளோட அந்த பச்சை வாசனை போன பிறகு பூசணிக்காய் ஆட் பண்ணிக்கோங்க. பூசணிக்காய் வந்து அந்த விதையெல்லாம் எடுத்துட்டு பின்னாடி தோலெல்லாம் சீவிட்டு கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. எனக்கு பெருசு பெருசாக வெட்டி இருந்தால் ரொம்ப பிடிக்கும், ஸோ நான் காய் வந்துட்டு பெருசு பெருசாக தான் வெட்டி சேர்த்துருக்கேன். இப்போ எல்லாமே நல்லா மசாலாலாம் ஒன்றா செய்கிற மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. ரொம்ப போட்டு பரட்ட வேண்டாம், காய் உடஞ்சிரும். ஆக்சுவலி இந்த பொரியலுக்கு தண்ணி எதுவுமே நம்ம ஆட் பண்ண தேவையில்லை, ஏன்னா பூசணிக்காயே ஒரு தண்ணி விடுற ஒரு காய் தான். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு தட்டு போட்டு, அதான் ஒரு மூடி போட்டு மூடி வச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு நீங்கள் விட்டிங்கன்னா அது லைட்டாக வேக ஆரம்பிச்சிடும். இப்போ 5 நிமிஷம் ஆயிடுச்சு, ஓப்பன் பண்ணி பார்த்தாலே தெரியும். நம்ம எந்த தண்ணியுமே சேர்க்கல, பட் அது தண்ணி விட்டுருக்கு பாருங்க. இப்போ ஓரளவு நல்லாவே வெந்துருச்சு. நல்லா மறுபடியும் ஒரு முறை கலந்து விட்டுட்டு உப்பு ஏதாவது வேணுமா இல்லை காரம் ஏதாவது அப்படின்னு நம்ம செக் பண்ணிவிட்டு தென் ஆஃப் பண்ணிட வேண்டியதான். பூசணிக்காய் பொரியல் சூப்பராக, ரொம்ப டேஸ்ட்டாக, அதே நேரம் குயிக்காக ரெடி ஆயிடுச்சு. ஜென்ரலாகவே பூசணிக்காய் வந்து ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க. அதுவும் வெயிட் லாஸ் பண்ணோம் அப்படின்னு நினைக்கிறவங்க பூசணிக்காயை அடிக்கடி சேர்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ மேக்ஸிமம் பூசணிக்காயை இந்த மாதிரி பொரியல் பண்ணி நம்ம சாதத்தோட இதை அப்படியே கூட பிசைஞ்சு சாப்பிடலாம், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்னு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட்டு சக்கரை பொங்கல். அதுக்கு ஒரு டம்ளரில் நான் பச்சரிசி எடுத்திருக்கேன், அதாவது ஒரு கிளாஸ் அளவு பச்சரிசி அண்ட் அந்த கிளாஸ்லேயே பாதி அளவு வந்து பயத்தம்பருப்பு எடுத்திருக்கேன். நான் ஆக்சுவலி பொங்கல் வந்து குக்கரில் தான் பண்ணேன். ஸோ அந்த அரிசியும் பருப்பும் நல்லா 2-3 முறை அலசிட்டு குக்கரில் சேர்த்துக்கோங்க. எனக்கும் பொங்கல் பானையில் வச்சு பண்ணணும் அப்படிங்கிறது ரொம்ப ஆசை. நான் நெக்ஸ்ட் பொங்கலுக்கு வேணால் அதை ட்ரை பண்ணிவிட்டு கண்டிப்பாக உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த அரிசி பருப்புக்கு தேவையான அளவு நம்ம தண்ணி சேர்த்துக்கணும். ஃபஸ்ட்டு 1 கிளாஸ் அளவு பால் சேர்த்துக்கிறேன். பொங்கல்ன்றதுனால பால் சேர்த்து செஞ்சால் இன்னும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அண்டு 4 கிளாஸ் அளவு தண்ணி சேர்த்துக்கிறேன். ஸோ டோட்டலாக 1 கிளாஸ் அரிசி, 1/2 கிளாஸ் பருப்பு, அதுக்கு நான் 5 டம்ளர் ஆட் பண்ணியிருக்கேன். அந்த 5 டம்ளரில் 4 டம்ளர் தண்ணி, 1 டம்ளர் பால், லைட்டாக ஒரு பிஞ்ச் அளவு உப்பு போட்டுக்கோங்க. எப்போவுமே ஸ்வீட்டில் ஒரு பிஞ்ச் அளவு உப்பு சேர்த்தோன்னா அந்த ஸ்வீட்டோட அந்த வந்து அது என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும், நல்லா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்பலாம் சேர்க்கக்கூடாது, ரொம்ப ஒரு சிட்டிகன்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அந்தளவு சேர்த்துட்டு விசில் போட்டு வச்சுருங்க. ஒரு 5 விசில் வரட்டும். அதே நேரம் நம்ம வெள்ளைப்பாகு ரெடி பண்ணி வச்சிடலாம். வெறுமனே வெள்ளம் சேர்த்தோன்னா அதில் தூசி இருக்குமா என்னன்னு நமக்கு தெரியாது இல்லைங்களா. ஸோ பாகு எடுத்துட்டு அதை வடிகட்டி சேர்த்துக்குவோம். அந்த 1 கிளாஸ் அளவே நான் வெள்ளம் எடுத்திருக்கேன். அதில் 1/2 கிளாஸ் தண்ணி விட்டு நல்லா இப்படி கரைச்சிட்டு அந்த வெள்ளம்லாம் கரையிற அளவு 1-2 கொதி வரட்டும். இப்போ உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் வெள்ளம் லைட்டாக கரைய ஆரம்பிச்சிருச்சு. இந்த மாதிரி 1-2 கொதி வந்த பிறகு அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு அதை நம்ம வடிகட்டி தனியாக எடுத்து வச்சுக்கலாம். கரெக்டாக அந்த பக்கம் அரிசி பருப்பு வேகிறதுக்குள்ளே நம்ம இந்த சைடு வந்துட்டு வெள்ளைப்பாகும் ரெடி பண்ணி வச்சுக்குவோம். நமக்கு ரெடி ஆயிடுச்சு. இது ரெடியாகி முடிக்கும் போது அங்கே விசில் வந்து நின்றுச்சு. நான் இப்போ உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். அரிசியும் பருப்பும் வந்து நல்லா சூப்பராக குழக்குழ நல்லா வெந்து வந்திருக்கு, உங்களுக்கு பார்த்தா தெரியும்னு நினைக்கிறேன். இப்போ இதில் வந்துட்டு நம்ம ஆல்ரெடி வடிகட்டி எடுத்து வச்சுருந்த வெள்ளைப்பாகை ஆட் பண்ணிக்க போகிறோம். ஆட் பண்ணிவிட்டு
நல்லா மிக்ஸ் பண்ணி அடுப்பில் ஒரு ஒரு கொதி வர அளவு அடுப்பில் வச்சுருங்க. இப்போ வெள்ளைப்பாகு ஊற்றியாச்சு. இப்போ அரிசி பருப்போட அந்த பாகு நல்லா கலக்கிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இந்த ஒரு டம்ளர் அளவு வெல்லம் போட்டால் கரெக்டான ஒரு ஸ்வீட்னஸ் கொடுக்கும். எனக்கு ஸ்வீட் வந்து ரொம்ப திகட்டுற மாதிரி இருந்தால் பிடிக்காது, ஸோ அந்தளவு கரெக்டாக இருக்கும். இப்போ ஒரு 4 ஸ்பூன் அளவு நான் நெய் சேர்த்துருக்கேன். அடுப்பில் வெல்லம் கலந்த அந்த அரிசி பருப்பை வச்சுட்டு ஒரு 4 ஸ்பூன் அளவு நெய் சேர்த்து ஒரு முறை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இந்த டைமில் ஒரு பிஞ்ச் அளவு ஏலக்காய் பொடி சேர்த்துக்கோங்க. எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆயிருச்சு. இப்போ நம்ம முந்திரி திராட்சை தாளிச்சிட வேண்டியது தான். அதுக்கு ஒரு குட்டி பேனில் நெய் விட்டுட்டு ஒரு 5 ஸ்பூன் அளவு நெய் விட்டுருங்க. நெய் லைட்டாக ஹீட் ஆன பிறகு தேவையான அளவு முந்திரி பருப்பு சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு எந்த அளவு முந்திரி பருப்பு திராட்சை பிடிக்குமோ அந்தளவு சேர்த்துக்கலாம். இப்போ நான் திராட்சையும் ஆட் பண்ணிட்டேன். இந்த திராட்சை வந்து கொஞ்சம் பலூன் மாதிரி உப்பும் இல்லைங்களா, அந்த மாதிரி அதுவும் நல்லா ஃப்ரை ஆகட்டும். முந்திரியும் திராட்சையும் நல்லா ஃப்ரை ஆயிருச்சு. இப்போ இதை வந்து நம்ம பொங்கலில் சேர்த்துக்க வேண்டியது தான். நல்லா கம கமன் நெய் வாசனையோட இந்த முந்திரி பருப்பு திராட்சை எல்லாம் சேர்ந்து சக்கரை பொங்கல் சூப்பராக இருந்துச்சு. ரொம்ப ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு ரெசிபி தான் சக்கரை பொங்கல். கண்டிப்பாக இதையும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ முந்திரி திராட்சைலாம் எல்லாம் சேர்த்து நல்லா ஒரு முறை மிக்ஸ் பண்ணிவிட்டு சாமிக்கு படைச்சிட்டு சாப்பிட வேண்டியது தான். கண்டிப்பாக இந்த ரெண்டு ரெசிபியுமே உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும், யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். பிடிச்சிருக்கு அப்படின்னா நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானில் ஆல்ட்ரு ஆப்ஷனையும் மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. தேங்க்யூ ஸோ மச். டாடா, பாய்.